வணக்கம். திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவ ரீதியா சொல்றங்க, சர்வ சத்தியமான உண்மைதான். அதுக்கு அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆதாரமே இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, எந்தெந்த ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் பண்ணினா மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவா திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே அங்க ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி, அங்க இருக்கிற குடோன்ல போட்டு அடைச்சு வச்சு பல மணி நேரம் கழிச்சுதான் நம்மள சாமிய பாக்குறதுக்கே திறந்து விடுறாங்க. இப்படி இருக்கிறதுனால நாங்க எப்படிங்க போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஆதங்கம் இருக்கு. அதுதாங்க முக்கியமான ட்விஸ்டே வந்து இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேங்க. எதுக்காக இந்த மாதிரி குடோன்ல நம்மள அடைச்சு வச்சு திறந்து விடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி திருப்பதிக்கு மக்கள் ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்தியாவிலேயே சந்திரனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிற இடம் அப்படின்னா அது திருப்பதி தான். அதனாலதான் திருப்பதிக்கு பயணம் போயிட்டு வந்தாலே நம்மளுடைய மனசும் சரி நம்மளுடைய உடம்பும் சரி ரொம்பவே மன நிறைவா இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த திருமலை தரிசனம் நம்மளுக்கு வந்து ஒரு ரம்யமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ ராமானுஜரனுடைய இந்திர சக்கரங்கள் அங்க பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால இது மிகப்பெரிய சக்தி, இதனுடைய சக்தி கடல் அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கந்த புராணத்துல திருப்பதியினுடைய ஸ்தல வரலாறு சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாபநாசத்துல நீங்க நீராடிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த திருப்பதியில இருக்கக்கூடிய இந்த பாபநாசத்துக்கு நிச்சயமா இந்த அருவிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தோஷம் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போக்கி நம்மளுடைய சந்ததியை விருத்தி அடைய செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னா அது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு வர அந்த அனுபவம் தாங்க நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கு. அதனால நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மூளை அதிகமா வேலை செய்யும். வேகமா வேலை செய்யும் பொழுது நம்மளுடைய உடம்பும் சரி நம்மளுடைய மனசும் சரி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பூர்வமா நிரூபணம் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, இங்க செல்வம் மழை போல குவியும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதிக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே சந்திரன் அதிகமா பார்க்கக்கூடிய நாடு, அதாவது முதல்ல சந்திரனை பார்க்கக்கூடிய நாடு அப்படின்னா அது ஜப்பான் தான். அதனாலதான் ஜப்பான்காரன் எப்போதுமே ரொம்ப நுண்ணறிவா அவங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி அறிவு திறன் எல்லாமே அவங்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுடைய அந்த ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ஜப்பான்காரங்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் இவங்கிட்ட இந்த மாதிரியான திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்தியாவில திருப்பதியில சந்திரனுடைய பார்வை அதிகமா இருக்கு. அதனால நீங்க மறக்காம திருப்பதி ஏழுமலையான போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தான் நடக்கும். இங்க போயிட்டு வரும் பொழுது இந்த மூலிகைகள் நிறைந்த அந்த மரங்கள்லாம் இருக்கிறப்போ போயிட்டு வரும் பொழுதே நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத நீங்க கண் கூட பாக்கலாங்க. வாஸ்து படி பாத்தீங்கன்னா மிக பலமான இடம் இந்த திருப்பதி, அதனாலதான் இங்க மிகச்சிறந்த சக்திகள் அதிகமா இருக்குதுங்க. இந்தியாவிலேயே அதிக செல்வம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இன்னுமே கலிகாலத்துல பெருமாள் மக்களுக்கு வந்து உதவி பண்றதா நிறைய பக்தர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னா அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான். நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் இல்ல அப்படின்னு வருத்தப்படாதீங்க, நீங்க திருப்பதி ஏழுமலையானையே குலதெய்வமா நினைத்து வழிபடலாம், நிச்சயமா அவரு உங்களுக்கு நல்லதே செய்து வைப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, இங்க நீங்க இந்த மலைக்கு நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகும்போது அந்த காலுக்கு வந்து உங்களுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். அதனாலயே நம்மளுடைய உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம மலை ஏறும் பொழுது நம்ம அப்படி நிமிந்துதான் மலை ஏறுவோம். அதனாலயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே கரெக்டான முறையில சுழற்சி முறை கரெக்டா நடக்கும். அதனாலயே நம்மளுடைய உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முக்கியமா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு
சந்திர புத்தி நடக்கிறவங்க, இந்த சந்திர தசை நடக்கிறவங்க, நோய் பிரச்சனை, தொழுநோய் பிரச்சனை இருக்கிறவங்க, மனரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் போயிட்டு வரும் பொழுது நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த மாறுதல் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பவர், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அது திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நிறையவே இருக்கு. சாஸ்திரப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நீங்க 11 மணி நேரம் இருக்கு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால தாங்க நம்மள குடோன் மாதிரி, ஜெயில் மாதிரி வச்சு பூட்டி வச்சு ரொம்ப மணி நேரம் கழிச்சு, அதிகமான நேரம் நம்மள வந்து பூட்டி வச்சு அதுக்கப்புறமா வெளியில திறந்து விடுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரியாது, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதை யாரும் வந்து புரிஞ்சுக்கிற மனநிலையில இங்க இல்ல. அதனால தான் நம்மள வந்து குடோன்ல போட்டு அடைச்சு வச்சு அதுக்கப்புறமா ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. முக்கியமா இந்த மாதிரி குடோன்ல நம்மள அடைச்சு வைக்கும் பொழுது ரொம்ப அமைதியா கடவுளை மட்டும்தான் நாம அந்த நம்மளோட மனசு ஃபுல்லா கடவுளைதான் எண்ணிக்கிட்டு இருக்கணும், கடவுளைதான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறதே இல்லைங்க. அந்த குடோனுக்கு போனோம்னா பயங்கரமான சத்தம் சத்தம் போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு போட்டி போட்டுட்டு அந்த குடோன்குள்ளையும் போனாவே வந்து கச கச கசன்னு சவுண்டா தான் இருக்கும். சோ இதுக்கு மேல நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த குடோன்ல அடைச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வெளியே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள், எந்தெந்த லக்னக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையான ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம், இந்த மாதிரி லக்னக்காரங்க எல்லாருமே திருப்பதி ஏழுமலையான கெட்டியமா புடிச்சுக்கோங்க. அவரை நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சிம்மம், தனுசு, கும்பம் இந்த மாதிரி லக்னக்காரவங்க போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நான் இத்தனை முறைதான் போகணும் அப்படின்னு கிடையாது, இந்த ராசிக்காரர்கள் தான் போகணும்னு கிடையாது. நீங்க அத்தனை பேரும் போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அந்த ஏழுமலையான் கொடுப்பார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.